பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை சாலையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அண்ணனின் கொலைக்கு பழிக்கு பழியாக ரவுடியை தீர்த்து கட்டிய கொலைகார கும்பலின் பின்னணி என்ன? கொலை கும்பலிடம் இருந்து தம்பியை காப்பாற்றி வந்த பிரபல ரவுடி தலையை வெட்டினால் தம்பி தானாக சிக்குவான் என வெறியாட்டம் ஆடிய கும்பல். என்ன நடந்தது? சென்னை புளியந்தோப்பு நரசிம்ம நகர் மூன்றாவது தெருவைச் சேர்ந்தவர் சுரேஷ் என்ற ஆற்காடு சுரேஷ். கிளார்க்காக பணியாற்றி ரேஷன் அரிசி கடத்தி சிறைக்கு சென்ற சுரேஷ் அதன் பின்னர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு கூலிப்படை தலைவனாக சென்னையை மிரட்டி வந்தார். ஆற்காடு சுரேஷ் மீது 6 கொலைகள், 25 கொலை முயற்சிகள் உள்ளிட்ட 32 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வெள்ளிக்கிழமை மாலை ஆற்காடு சுரேஷ் தனது நண்பருடன் பட்டினப்பாக்கம் கடற்பரப்பில் அமர்ந்திருந்தார். அப்போது திடீரென்று காரில் வந்து சுற்றி வளைத்த 6 பேர் கொண்ட கும்பல் ஆற்காடு சுரேஷை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. புளியந்தோப்பு பட்டினப்பாக்கத்தில் சுரேஷின் கொலையானது புயலை கிளப்பியது. பலத்த போலீஸ் படை குவிக்கப்பட்டு கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் கொலைக்கான திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. கடந்த 2017 ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பியான புன்னை பாலு தென்னரசு என்பவரை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் தென்னரசுவின் தம்பியும் ரவுடியுமான பாம் சரவணன் புன்னை பாலுவை பழிவாங்க திட்டமிட்டு வந்ததாக தெரிகிறது. ஆனால் ஆற்காடு சுரேஷை தாண்டி அவரது தம்பி புன்னை பாலுவை பாம் சரவணனால் பழிவாங்க முடியாமல் போனதாக தெரிகிறது. பக்காவாக பிளான் செய்து ஆட்களை இறக்கிய போதெல்லாம் பாம் சரவணனின் திட்டங்களை ஆற்காடு சுரேஷ் முறியடித்து வந்துள்ளார். இதனால் அண்ணனை கொலை செய்தால் மட்டுமே தம்பியை போட்டு தள்ள முடியும் என பாம் சரவணன் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. ஆற்காடு சுரேஷ் எங்கெல்லாம் செல்கிறார், என்னவெல்லாம் செய்கிறார் என்று நோட்டமிடுவதற்காக பாம் சரவணன் ஒரு டீமையே தயார்படுத்தி இருக்கிறார். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை ஆற்காடு சுரேஷ் தனது நண்பருடன் பட்டினப்பாக்கம் கடற்கரைக்கு சாப்பிட செல்வதை தனது டீம் மூலம் அறிந்த பாம் சரவணன் ஆட்களை ஏவிவிட்டு படு பயங்கரத்தை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கொலை தொடர்பாக சரணடைந்த 63 வயதான ஜெயபால், சந்திரசேகர், மணிவண்ணன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலையில் தொடர்புடைய மேலும் சிலர் மற்றும் முக்கிய புள்ளியான பாம் சரவணனை போலீசார் தேடி வருகின்றனர்.